வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனை நம் அனைவரது ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு உதவ இறையொருளையும் குருவர்களையும் வேண்டி இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம் அருமையானதொரு துரியாதிதத்துவத்தை நடத்திய அம்மா அவர்களுக்கு நன்றி நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த நார்வே ஸ்கை நார்வே மனவளக்கலை டீம் உள்ள அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கற்றதும் பெற்றதும் நல்லதொரு தலைப்பு பொறுமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் புடைத்து கல்வியோட பெருமையை உணர்த்த புலவர் திருவள்ளுவர் சொன்னது ஒருவன் ஒரு பிறவியில பெற்ற கல்வி அந்த பிறவிக்கு மட்டுமல்லாது அவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறது இதோட பொருள் சரஸ்வதி சபதம் படத்துல ஒரு வசனம் வரும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது கல்வியோட பெருமையை உணர்த்தக்கூடிய வசனம் இது பொதுவா கல்வி அப்படிங்கிறது நம்முடைய அறிவின் தரத்தை உயர்த்தக்கூடியது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நமக்கு பொருளாதாரத்துக்கு இதுவே அடிப்படை எல்லோருக்குமே பண தேவை இருக்கு நமக்கு அன்றாட வேண்டிய பொருட்களை நாம வாங்குறதுக்கு பொருளாதாரத்துல நிறைவடைய வேண்டிய கட்டாயம் இருக்கு நம்மளுடைய தேவைகள் இருக்கு நம்ம நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள் இருக்கு இந்த சமுதாயத்திற்கு நாம செய்யக்கூடிய கடமைகள் இருக்கு இது எல்லாத்தையும் நாம செய்யணும்னா அதுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொருளாதாரத்தை நாம அடையணும்னா அதுக்கு படிப்பு கல்வி ரொம்ப அவசியமான ஒன்னாதான் இருக்கு ஆனா இந்த கல்வி மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியில இரண்டு வகை இருக்கு அப்படின்னு அருள் தந்தை சொல்றாங்க அதாவது கல்வி ரெண்டு வகைப்படும் ஒண்ணு வந்து ஏட்டு கல்வி இன்னொன்னு பண்பாட்டு கல்வி ஆதி காலம் தொட்டு பழக்கத்திலையும் வழக்கத்திலையும் வாழ்க்கை எப்படி நம்ம கொண்டு போறோமோ அதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்லப்படுது இதை சார்ந்து நம்மை பண்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறைதான் பண்பாட்டு கல்வி பண்பாட்டு கல்வியா ஒரு அதை நம்ம சரியா கடைபிடிக்கணும்னா ஒரு பதிமூணு நற்பண்புகளை கடைப்பிடிச்சு வாழக்கூடிய நிலை நமக்கு இருக்கு இது அருள் அவர்கள் நமக்கு சொல்லி வைத்த பாடம் இந்த பதிமூணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகிம்சை உண்மை நேர்மை பொறுமை மன்னித்தல் நடுநிலை தன்னடக்கம் பணிவு விடாமுயற்சி பொறாமையின்மை கர்வமின்மை தற்பர்மையின்மை கடைசியா நல்லதையே காணுதல் அப்படிங்கிற ஒரு பதிமூணு விஷயம் இந்த பதிமூணையும் நாம ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ முதலாவது அகிம்சை அப்படின்னு பார்த்தோம்னா அகிம்சைனால மகாத்மா காந்தி இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய படிச்சு வந்திருக்கோம் மனிதனுக்கு வேண்டிய நற்பண்புகள்ல மிகவும் முக்கியமானதும் மேலானதுமான பண்பு அகிம்சை தான் அகிம்சை அப்படின்னாலே பிறரோட துன்பம் போக்கக்கூடிய அன்பு நெறி அதாவது எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறதே அகிம்சை அப்படின்னு சொல்றாங்க தவத்திற்கும் அதுதான் அழகுன்னு சொல்றாங்க திருவள்ளுவர் திருக்குறளை சொல்றாரு உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு சொல்றாரு இப்ப தவத்திற்குமே மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாத வகையில நம்ம இருக்கிறது தான் தவம் மேம்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் ஒரு கோவில் மண்டபம் ஒன்று இருக்கு அங்க ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கு ஒரு துறவி ரொம்ப சிறப்பா ஆன்மீகம் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப அங்க அந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு அவருடைய பேச்சு பிடிக்கல அப்போ ஒரு கல் எடுத்து அந்த துறவி மேலே வீசி எறிகிறான் அந்த து கல்லானது அந்த துறவியோட நெத்தியில் பட்டு அவருக்கு ரத்தம் வழியுது இப்போ கூட்டத்தில் இருக்க எல்லா பக்தர்களும் இதனால் ரொம்ப ஷாக் ஆகி அந்த இளைஞனை தேடி போய் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவனை நல்லா எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த துறவி சொல்கிறாரு அவனை அடிக்க வேண்டாம் எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலையே சொல்றாரு சில பக்தர்கள் எல்லாரும் அவனை மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க அவனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஏன்னா மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான் தெரியாம எரிஞ்சிட்டு போயிடலான்னு பார்த்தான்னா மாட்டிக்கிட்டான் துறவி வேற கூப்பிடுறாரு அப்படியே பயத்துல நடிங்கிட்டே போறான் அப்போ அந்த துறவி சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல அவர் தட்டுல அவர் கிட்டத்துல மாம்பழம் நிறைய பழ வகைகள் அடிக்க அதுல ஒரு மாம்பழத்தை எடுத்து அவங்கிட்ட கொடுக்குறாரு இவனுக்கு போய் தண்டிக்காம பழத்தை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க என்ன சாமி இவங்கள இவங்களை கல்லெடுத்து அடிச்சு இப்படி வந்து ரத்தம் அடிஞ்சுக்கிட்டு இருக்கு நாங்க எல்லாருமே மனசு ரொம்ப வருத்தப்படுறோம் அவனுக்கு போய் நீங்க தண்டெண்ண கொடுக்காம பழத்தை கொடுத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி பக்தர்கள்லாம் கேக்குறாங்க அப்போ அவங்களை எல்லாத்தையுமே அந்த துறவி அமைதிப்படுத்துறாரு ஓரறிவு உடைய மரம் இந்த மாமரமானது தன் மேல கல்லை எரியறவனுக்கு கூட பழத்தை தான் கொடுக்குது ஆனா ஆறு அறிவு உடைய நான் எனக்கு துன்பம் செஞ்சவனுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப அந்த துறவி அப்படி சொன்ன உடனே அவரோட பாதத்துல தடால்னு விழுந்து அந்த இளைஞன் வந்து அழுகுறான் இப்ப இங்க அகிம்சை தானே அவனை திருத்தினது வன்முறையால என்ன பயன் அங்க இருந்திருக்க முடியும் அப்ப அகிம்சை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு உண்மை உண்மை சொல்ல போனா தூய்மையாம் விளைவு தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாம் அவை வாழ்வின் வளங்காத்து சிறப்பளிக்கும்னு அருள் கவியில் எழுதி வச்சிருக்காங்க அப்ப நம்ம வாய்மையா பேசக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் உள்ளலி தீயாகி உடலை கெடுத்து விடும் அப்படின்னு கவி எழுதியிருக்காங்க அதாவது உண்மைக்கு மாறா நம்ம என்ன பேசுனாலும் அது உடலுக்கும் மனதுக்கும் பொருந்தாத தன்மை ஏற்பட்டு நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அருத்தந்தேவர்கள் சொல்றாங்க நம்மகிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் உண்மையா இருக்கணும் நமக்கும் பிறருக்கும் அந்த வார்த்தைகள் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்ததா நேர்மை அப்படிங்கிறத பார்த்தோம்னா எத்தகைய சூழ்நிலையிலும் பிறருடைய பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ பறிக்காமல் வாழும் நெறியே நேர்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணுவதும் பேசுவதும் செயல்புரிவதும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாம இருக்கணும் அப்படின்னு அருத்தந்தையவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளுமே நம்ம நேர்மையா வாழ்றதுக்கு தேவையான மன உறுதியை நம்மளுக்கு கொடுக்கும் அதற்கு அடுத்ததா பொறுமை எந்த ஒரு நாம எந்த ஒரு பொருளையோ செயலையோ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மன அளவுல எல்லை கட்டிக்கிட்டு பண்றோம் அந்த குறிப்பிட்ட தன்மையோடையும் தரத்தோடையும் அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா அந்த மனதுக்கு ஒரு வேகம் வருது அந்த வேக நிலையை மாற்றி அமைதி நிலைக்கு கொண்டு வர்றதான் பொறுமைன்னு பொறுமைக்கு ஒரு அழகான விளக்கம் சாமிஜி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த பொறுமை அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையால நமக்கு மனது உறுதி அடையுது செயல்திறன் அதிகரிக்குது வாழ்க்கையில நல்ல முறையில நாம அந்த பொறுமையை கடைபிடிக்கும் போது நமக்கு எல்லா துறையிலும் வெற்றி தான் கிடைக்குது அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா மன்னித்தல் ஒருவர் செய்யக்கூடிய தீமைகளையும் கொடுமைகளையும் கொஞ்சம் கூட மனசுல கொள்ளாம அவங்களுக்கு உதவுறது மன்னிப்பு மன்னிப்புங்கிறது மிக உயர்ந்த ஒரு பண்பு மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வேண்டிய ஒரு பண்பு மன்னிப்பு நமக்கு துன்பம் செஞ்சவங்கள கூட நம்ம அவங்கள வஞ்சமாக மனசில் வச்சுக்காம அவங்கள பெரிய மனது பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு அருள் தந்தையவர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மன்னிப்பு எப்படி உயர்ந்ததோ அதை விட உயர்ந்தது மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லி அதையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அதற்கு தான் நடுநிலை அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணத்தால் பேச்சால் செயலால் நாம இந்த எந்த விதத்திலும் நடுநிலை தவறாம நாம இருக்கணும் நம்முடைய மனசை அதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைக்கு நாம கொண்டு வந்து நியாயமான முடிவு எடுக்கணும் மன அமைதிக்கும் வெற்றிக்கும் நடுநிலை பண்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது அதற்கு அடுத்ததா தன்னடக்கம் தன்னடக்கம் தாங்க நம்ம மாதிரி உள்ள மனவளக்கலை அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா சாமிஜி சொல்லியிருக்காங்க மன அடக்கம் அப்படிங்கிறது எண்ணங்களை நம்மோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணத்தையுமே விழிப்புணர்வோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு செயலாக்கும் போது நற்பண்புகளும் நற்செயல்களும் இயல்பாவே அமையும் அடுத்து பணிவு அப்படின்னு பார்த்தோம்னா பிறருடன் நம்ம சமுதாயத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா அந்த பிறரோட இசைவாக நாம இருக்கிறது தான் பணிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணிவு அப்படிங்கிற நற்பண்பு நமக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு தன்னடக்கம் வந்துட்டாலே அடுத்து பணிவும் தானே வந்துருங்க பணிவுடையவருக்கு குருவருளும் திருவருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்ததா விடாமுயற்சி நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு கவனச்சிதறல்களுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்காம வெற்றி கிடைக்கும் வரைக்கும் நம்ம அத செய்துகிட்டே வந்தோமானா அந்த விடாமுயற்சியே நமக்கு அதுல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஊர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு அரசர் அந்த ஊருக்கு வர்றதா சொல்றாங்க அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்களுடைய காடு களனி எல்லா வேலையும் போட்டுட்டு அந்த அரசரை வேடிக்கை பாக்குறதுக்காக போறாங்க அரசர் ஏதாவது கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாரும் போறாங்க ஒரு கிழவி மட்டும் அப்படி போகாம ஒரு மர நிழல்ல உட்காந்து கூட முடஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப அங்க ஒரு பிச்சைக்கார வழிபோக்கன் வந்திருக்கான் அவன் பார்த்துட்டு பாட்டி என்ன எல்லாருமே அரசனை பார்க்க போயிட்டாங்க நீ மட்டும் போகலையா அப்படின்னு கேக்குறான் அப்ப இந்த அம்மா சொல்லுது வெட்டு பையங்க வேலை இல்லாம போயிட்டாங்க நான் உழைக்காம போனா என்னோட குடும்பத்துக்கு யார் சோறு போடுவா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சூடா பதில் சொன்னாங்களாம் உடனே சிரிச்ச அந்த பிச்சைக்காரன் அரச முத்திரை போட்ட ஒரு தங்க மோதிரத்தை அந்த பாட்டிட்ட கொடுத்து அந்த பாட்டிட்ட சொல்றான் அரசனை தரிசிக்க போனவங்களாம் திரும்பி வருவாங்க வந்த உடனே உழைத்து பிழைக்க கூடிய ஒன்னைய உன்ன வந்து அரசரே தரிசித்தார் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு போனாராம் அப்போது எந்த ஒரு மனச்சலனம் வந்தாலும் கூட நம்முடைய வேலை எதுவோ அதில் ஒரு விடாமுயற்சியோட அந்த பாட்டி செஞ்சதுனால தான் மன்னரே வந்து பாராட்டினார் அப்போ அந்த விடாமுயற்சியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதுபோல் பொறாமையின்மை பொறாமைன்னு சொல்கிறதே பொறுக்க முடியாமைன்னு தான் சாமிஜி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றவங்களுடைய மேன்மை மற்றவங்களோட வெற்றி இதை பார்த்து ஒரு பொறுக்க முடியாத தன்மையை வரும் இல்லையா அந்த ஒரு மன கொதிப்பு இருக்கும் இல்லையா அதுதான் பொறாமை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணுமா அப்படின்னா மற்றவங்களோட உயர்வை பார்த்து அவங்களோட மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம நேர்மறையான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா இந்த பொறாமை ஒளியும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்ததாக கர்வமின்மை பிறகு வந்து அதிக மரியாதையோ பாராட்டுதலையோ நம்ம எதிர்பார்க்கும்போது அப்படி அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு ஒரு மனசுல ஒரு கோபம் வரும் ஒரு இது நான் எனக்கு அது ஒரு பெரிய கர்வம் ஆனால் எனக்கு இது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இது வந்து கர்வம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதுதான் அப்ப அந்த எண்ணத்தை நாம வந்து ஒழிக்கணும் அப்போ எதிர்பார்ப்பு எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏமாற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதிர்பார்ப்புகளை நம்ம தவிர்த்துட்டு தன்னு என்னிட்ட உள்ள குறைய ஒன்னொன்னா நம்ம மாத்திக்கிட்டே வரணும் அப்படி செய்யும்போது மட்டும்தான் அந்த கர்வம் அப்படிங்கிற ஒண்ணு நம்மகிட்ட ஒழிஞ்சு கர்ப்பமின்மை அப்படிங்கிற ஒரு தன்மை நம்மளுக்கு வரும் அதற்கு அடுத்ததா தற்பெருமையின்மை தற்பருமை அப்படின்னாலே என்கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்குது போல காட்டிக்கிறது தன்னிடம் இல்லாத பெருமைகளை தானே வந்து வெளிப்படுத்திக் கொள்வதுதான் தற்பருமையின்மை ஒரு பெரிய மனுஷனா இருந்தா ஒரு நாலு பேரை தன்னை சுத்தி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு துதிப்பாடிக்கிட்டே இருக்கிறதுக்காகவே காசு கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி அப்படி தர்பர பயன் உள்ளவங்க தான் அது மாதிரி பண்ணுவாங்க இப்போ வாழ்க்கையில நம்ம வந்து வெற்றிய காணணும் அப்படின்னா எப்படி இருக்கோ நான் எப்படி இருக்கிறேனோ உள்ளது உள்ளவாறு ஏத்துக்கிட்டு பிறருக்கும் நான் எப்படிங்கிறத அப்படியே வெளிப்படுத்தி கொண்டு இயல்பான நிலையில இருக்கணும் தற்பருமை அப்படிங்கிறது நம்ம எழாம நம்ம மனவளை கலைஞர்களாகிய நாம கண்டிப்பா அத கவனத்துல வச்சுக்கணும் அதற்கு அடுத்ததா நல்லதையே காணுதல் தன்னிட்ட உள்ள குறைகளை ஆராயறதை விட்டுட்டு மத்தவங்கள குறை சொல்லக்கூடிய பழக்கம் மத்தவங்க மேல குறைய சுமத்துறது அவங்களுடைய குற்றத்தை நம்ம காண்றது இது இயல்பா எல்லாத்தையுமே இருக்கு ஒருத்தவங்க வந்து ஏதேனும் ஒரு சமயத்தில் ஒரு தீய செயலை செஞ்சிட்டா கூட அவங்கள நம்ம அப்படியே என்ன பண்ணுறது வெஞ்சன் வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம பழிவாங்கிறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது இவர் பகைவர் இவர் தீயவர் அப்படின்னு நம்முடைய மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி நாம கருதுற காட்டிலும் இவர் நல்லவர் இவர் நன்மையே செய்கிறவர் அப்படின்னு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் எல்லாத்தையுமே ஏதாவது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தீய குணம் எல்லாத்தையும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் நல்லதும் தீயதும் சேர்ந்து தான் மனிதர்கள் இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே நாம காணும் போது குறை உடையவர்கள் கூட நம்முடைய எண்ணத்தால நிறைய உடையவர்களா மாறுவாங்க ஏன்னா சாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னு அப்ப நம்ம அந்த எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கூட நிறைய உடையவங்களா மாறிடுவாங்களோ இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு மனிதர்களிடமும் நல்ல பண்புகளும் தீய பண்புகளும் இருக்கு குறை காண்பதை விடுத்து நல்லெண்ண மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு அதற்கு உண்டான வகையில நம்ம நம்முடைய செயல்களை வளர்த்துக்கிறது எப்பயுமே வந்து பார்த்தோம்னா அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்ப நல்லதை பார்த்தல் நல்லதை கேட்டல் நல்லதை சிந்தித்தல் அப்படிங்கிறது உயர்வான பண்புகளை நமக்கு உருவாக்கும் இப்படி ஒரு பதிமூணு விதமான நற்பண்புகளை நமக்கு அருள் தந்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அருத்தந்தை அவர்கள் கல்வி பத்தி சொல்லும்போது ஒரு அழகான கவியில சொல்லுவாங்க சிறந்த கல்வி அப்படின்னு அதுல எக்கல்வியால் வாழ்வை இனித இனிதாக்கி உலத்திலெழும் அக்கேள்விகளுக்கெல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ இக்கல்விதான் இயற்கை இயல்பறியும் தத்துவமாம் சிக்கல்கள் வாழ்வில் இயலா சிந்தனையும் சிறப்படையும் அப்படின்னு ஒரு கவியில சிறந்த கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க அருத்தந்தை அவர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவையா பேசக்கூடிய வல்லமை உடையவங்க ஒரு முறை அருத்தந்தை அவர்கள்ட்ட எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது அருள் அவர்கள் நகைச்சுவையோட ஒரு பதில் சொல்றாங்க அதாவது என்னன்னு பார்த்தோம்னா எழுத தெரியாத ஒருவன் எல்லாருக்குமே கடன் கொடுத்தானோம் அப்ப கடன் கொடுக்கும்போது ஐநூறு ரூபாய் கொடுத்தாருன்னா களிமண்ணால் உருண்டை செஞ்சு வச்சுருப்பாராம் ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஒரு சின்ன உருண்டையை எடுத்து வச்சுப்பாரோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பெரிய உருண்டையா ஒன்று எடுத்து வச்சுப்பாரோம் இப்படி களிமண்ணில் உருண்டை பண்ணி சேர்த்து சேர்த்து வச்சுருந்தாராம் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுதான் அப்போ எல்லா உருண்டையும் ஒன்றா கரைஞ்சி போயிருச்சான் இது அருத்தந்தேவர்கள் நகைச்சுவையோடு சொன்ன ஒரு விஷயம் அப்போ அதில் என்ன கணக்கு இருக்க முடியும் எதை வச்சு அவர் கணக்கு பார்ப்பாரு இல்லையா அவ இதுக்குத்தான் சொல்கிறாங்க அருத்தந்தேவர்கள் எழுதி வைக்க எண் வேண்டும் இது சிறியது இது பெரியதுன்னு எப்படி நம்ம அடையாளம் பாத்துக்க முடியும் அதே மாதிரி நம்மோட கருத்தை குறிச்சு வைக்கிறதுக்கும் பிறரோட கருத்தை நாம உணர்ந்துக்கிறதுக்கும் தெரிவிக்கிறதுக்கும் எழுத்து வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் இல்லாது அருள் தந்தை அவர்கள் பொதுவாவே கல்வியை பத்தி அவங்க சொல்றது நம்ம நமக்கு சொன்ன எல்லா தத்துவங்களோடையும் தான் சொல்லியிருப்பாங்க அதாவது எந்த கல்வியானது மக்களோட வாழ்க்கையை இனிதாக்கி உள்ளத்தில் எழக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ அந்த கல்விதான் சிறந்த கல்வியா இருக்க முடியும் பொதுவா எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ மன வலிமையை வளர்க்க செய்யுமோ விரிந்த அறிவை தருமோ ஒருவனுடைய தன்னம்பிக்கையை வளர்க்க செய்யுமோ அதுவே சிறந்த கல்வின்னு விவேகானந்தரும் சொல்றாரு இதைத்தான் மகிழ்ச்சியோட பார்வையில கல்வி அப்படிங்கிறது எழுத்து தொழில் ஒழுக்கம் ஞானம் கற்பதும் அதற்கப்புறம் அதை கற்றது எதுவோ அதை வலுவாமல் அதனுடைய வழியில நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் அதை வலுவாமல் நிற்கக்கூடியது அதுதான் கல்வி அப்படின்னு அருத்தந்தை அவர்கள் சொல்றாங்க மேலும் எழுத்தறிவு தொழிலறிவு இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பழக்க வழக்கங்கள் உணர்த்தும் முறைதான் கல்வி கல்வியிலே சிறந்த கல்வி அருட்கல்வி அப்படின்னும் இந்த கல்விய உலகணைந்த கல்வி முறையா மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னும் அருத்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி கல்வியை பத்தி அவர்கள் நிறைய சொல்லும் போது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் நிரந்தரமான செல்வமே கிடையாது ஒருவன் சிறப்பாக பெறும் கல்வி செல்வம் தான் எக்காலத்திலும் அவனுக்கு அழியாத செல்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே கல்வியை பொருளாதார நோக்கிலையும் மெய்ஞான நோக்கிலையும் அவங்க பார்க்கறாங்க இவங்களுடைய கல்வி போதனையில பார்த்தோம்னா மெய்ஞானத்துல பிரம்மத்தை சிறப்பாக அறியணும் அப்படிங்கிறத கல்வியோட இணைஞ்சு தான் கொடுத்துருக்காங்க இதைத்தான் நம்ம பிரம்மயானமா போய் கத்துட்டு வர்றோம் அந்த பிரம்மயாணத்தை நாம அடையிறதுக்கே நம்முடைய குணங்களை நாம ஒழுங்குபடுத்திக்கலும் இல்லையா அதுக்காகத்தான் நமக்கு நிறைய தத்துவ விளக்கங்களை ஆரம்பத்துல இருந்தே கொடுக்குறாங்க இந்த பதிமூணு வகையான நற்பண்புகள் நம்மளுக்கு வரணும் அப்படின்னாலே அருள் அவர்கள் சொன்ன அந்த அகத்தவத்தை நாம சிறப்பான முறையில எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்த அகத்தாய்வு பயிற்சிகள்ல எண்ணம் ஆராய்தல்ல இருந்து வரிசையா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம் அப்ப எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் இது எல்லா பண்புகளையுமே நாம தொடர்ச்சியா முறையா பயிற்சி செஞ்சு வர வர அதாவது அபியாசம் பண்ணணும்னு சொல்லுவாங்க சும்மா வந்து இது போதனை மார்க்கம் கிடையாது சாதனை மார்க்கம் இதுக்காகத்தான் நமக்கு அகத்தாய்வு பண்ணி தினந்தோறுமே நைட்டு தற்சோதனை பண்ணணும் அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நாம என்ன தவறு செய்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை திருத்தி வாழணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு கல்வியையும் நமக்கு அருத்தந்தை அவர்கள் கொடுத்துருக்காங்க இந்த எல்லா விதத்திலையுமே நாம நம்முடைய அகத்தை ஆய்வு பண்ணி நம்ம உள்நோக்கி பயணம் எப்போ போறோமோ அப்பவே வந்து நமக்கு அந்த அகத்தாய்வு என்ற ஒரு பண்பு நம்மளுக்கு வந்துடுது அப்படி உள்நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணத்துல நாம மற்ற நம்மகிட்ட உள்ள எல்லா தேவையில்லாத குணங்களையும் ஒதுக்கிட்டு நல்ல குணங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் போது இந்த சாமிஜி சொன்ன இந்த பதிமூணு வகையான நற்பண்புகளும் தானாவே நம்மளுக்கு எப்போ ஒரு இடம் காலியா இருக்கும் போது அதுல வந்து காற்றோ தண்ணீரோ நிரப்புனா நிறையுதோ அதே மாதிரி நம்ம தேவையில்லாத குணங்களை விளக்கும் போது அந்த எம்டி ஸ்பேஸ்ல நல்ல நல்ல பண்புகள் வந்து நம்மளுக்கு நிறையும் அதற்கு நாம உள்நோக்கின அந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அதற்கு இந்த தவமும் தற்சோதனையும் நமக்கு மிக உதவியான ஒரு விஷயமாக இருக்கும் இதை நாம கடைபிடித்து வரும்போதுதான் சிறந்தது ஒரு கல்வியால்தான் நாம வாழ முடியும் அருத்தந்தை அவர்கள் சொன்னது போல கல்வியானது வெறும் பொருளாதாரம் என்ற அளவுல இல்லாம எந்த ஒரு கல்வி சரியான ஒரு வழியை நமக்கு நம்முடைய குணத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கல்வியா இருக்கோ அதுதான் சிறந்த கல்வியா இருக்கும் அத்தகையதொரு சிறப்பானது ஒரு கல்வியை நாம இங்கே கற்றோம் கற்றது மட்டுமல்லாமல் அதற்கு ஏற்ற வகையில நாம கற்ற வகையில் நிற்கவும் செய்யணும் என்பதாக நமக்கு இதை தினந்தோறும் நமக்கு இதை அபியாசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நாம இங்கே வந்து என்ன கற்றோம் அதிலிருந்து நாம் என்ன பெற்றோம் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் தெரிந்ததுதான் இந்த கலையை நாம் மற்றவர்களுக்கும் கொண்டு சென்று சிறப்பான முறையில் குரு சேவையை நாம் தொடருவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அருமையான சிந்தனைக்கு வாய்ப்பளித்து அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்